சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். மிதுன ராசி டிசம்பர் 2020. ஸோ 2020 டிசம்பர் கடைசி மாதம் மிதுன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல மிதுன ராசி இந்த கார்னர் இருக்கேன். இந்த மிதுன ராசி இந்த கார்னர் இருக்கிறதுனால புதன் எங்கே இருக்காரோ அதை பொறுத்து தான் அந்த மாதத்துடைய மேக்ஸிமம் பலன் இருக்கும். புதன் வந்து உங்களுக்கு ராசிக்கு ஆறாவது வீடு, சிக்ஸ்த் ஹவுஸில் சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ ஆறாம் இடத்துல புதன் இருந்தால் அதுக்கு சக்தி எழுந்துருமா, பலம் எழுந்துருமான்னு கேட்டால் புதன் எந்த இடத்துல பலம் இழக்காது. புத்தி கிரகமான புதன் பலசாலி புத்திசாலி, அதனால் பலத்தை இழக்காத ஒரு புதனாக இருக்கும். சூரியனோட ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்னா போராடுதான் உங்களுக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாமே ஏதோ ஒரு இழுப்பறியாக இருக்கிற மாதிரியே தெரியும் டிசம்பரில். பட் ஆனால் இது எவ்வளோ காலம் இருக்குன்னா 15th of December அண்ட் 17th of December சூரியன் மற்றும் புதன் உடனே உடனே இடம் மாறிடுவாங்க. அதாவது மிதுனத்துக்கு ஏழாம் இடமான தனுசில் இந்த சூரியனும் புதனும் உள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய பார்வை வந்து மிதுனத்தில் விடும். ஒரு ராசியை தன்னுடைய ராசிநாதனையே பார்க்கும்பொழுது அதுக்கு பலம் அதிகம். சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால புத்தி கூர்மையான ஒரு சம்பவங்கள்லாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த டிசம்பரில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு கரியரை பார்ப்போம். கரியர் லைஃப் எப்படி இருக்கும்? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல குரு சனி கூட்டணி வந்திருக்கு. இந்த எயித் ஹவுஸில் குருவும் சனியாக இருக்கே, இது ஏதாவது நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? புதன் வேறு ஆறாம் இடத்துல இருக்குது, சுக்ரன் அஞ்சில் வந்து ஆட்சி பெற்றிருக்கு, என்ன நடக்கும்? புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு வகையில், நம்ம ஒரு ரெண்டு ஆங்கிளில் பார்ப்போம். ஒரு வகையில் கேந்திராதிபதியை தோஷம் பெற குரு நீச்சமாக இருக்கிறது நல்லது. அப்படின்னா கேந்திராதிபதி தோஷம் பெற கிரகம் ஒருவேளை பலம் அடைஞ்சதுன்னா, உச்சமடைஞ்சாலோ இல்லை ஆட்சி பெற்றிருந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக அதோட தோஷத்தை வேலை செய்யும். இப்போ நீச்சம் அடைஞ்சனால என்னென்னா கெட்ட பலன் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ் சைடில் நமக்கு கம்மியாக வரப்போகுதுன்றது இந்த குரு இண்டிகேட் பண்ணுது. இன்னொரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது பொதுவாக குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சால் இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போராடி ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும். சரி, குரு பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்குது, இன்கம் இருக்குது. குரு பார்வை நான்காம் இடத்துல சுகம், உங்களுடைய ஹெல்த் ப்ளஸ் வந்து இந்த சுகம்னா கம்ஃபர்ட்ஸ். குரு பார்வை 12 செலவுக்கு வருமானம் இருக்குது, மூணுமே இருக்குது. ஆனால் நீச்சம் அடைஞ்சிருக்கு, எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு, போராடி அனுபவிக்கணும். இப்போது ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஒரு பலன் நடக்கிறதுக்கு வரை அது போராடி டிலே பண்ணி ரொம்ப இழுத்து அதுக்கப்புறம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த குரு கொடுக்கும். சனி வந்து எட்டாவது இருக்குது, எட்டுக்கூடியவன் சனி எட்டாம் இடத்துல இருக்குது. விபரீத ராஜயோகம், விபரீத ராஜயோகம்னா கெடுதலாக போகிற மாதிரி சில சம்பவங்கள் தெரியும், சிலதெல்லாம் எண்டுக்கு வந்துடும். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜாபில் இருக்கிறாங்க, அந்த ஜாப் வந்து ஒரு எண்ட் டேட், ஃபைனல் டேட் கொடுத்தாச்சுங்க, எனக்கு வந்து நான் ரிலீவ் ஆக போகிறேன், குவிட் பண்ண போகிறேன், வேறு ஜாப் நான் ட்ரை பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான நெகட்டிவான பலன் மாதிரி தெரியும் கரியரில். அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த்லேயும் வந்து ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியும், ஒரு பெயின் தெரியும். இதெல்லாம் நெகட்டிவ் கிடையாது. ஆக்சுவலாக எட்டாம் இடத்துல இந்த சனி வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுனால என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுக்கு ஒன்று வந்து ஒரு ஸ்டேட்டஸை எண்ட் ரிசல்ட் கொண்டு வருவார். அதாவது தி எண்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் முடிச்சு அடுத்த சாப்டர் பிகின் பண்ணுறது தான் அந்த சனி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த எயித் ஹவுஸில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் என்ன பண்ண போதுன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை முடித்து இன்னொரு விஷயத்தை புதுசாக தொடங்குறதுக்கு பலன் தரப்போகுதுன்னு அர்த்தம். இருந்தாலும் அஜாக்கிரதையாக இருந்துடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும். என்ன காரணம்னா சனி எட்டாம் இடத்துலேருந்து இந்த சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல விடும். சனியுடைய பார்வை அங்கேருந்து உங்களுக்கு 10th house கனெக்ட் பண்ணிக்கும். ப்ளஸ் இந்த சனியுடைய இன்னொரு பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் விடும். ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேஷன் கேட்டிங்கன்னா ஹெல்த்தில் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருக்கிறது நல்லது. நல்ல வேலையாக உங்களுக்கு ராகுக்கு எது பெரிய தொல்லைகள் கிடையாது. அதாவது 12th house ராகு, 6th house கேது, இது வந்து பெரிய பாதகத்தை தராது. ஸோ கெரியர் ஆஸ்பெக்டில் மறுபடியும் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இருக்கிற ஜாப்லேருந்து வேறு ஜாபை ஃபோர்ஸ் டு சேஞ்ச், அந்த ஃபோர்ஸ் டு ஷிஃப்ட், லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும், வேலையை மாற்றணும், நிர்பந்தம், நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வைக்கிறது தான் அந்த குரு சனி கூட்டணி எட்டாம் இடத்துல. கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் கூட அதை சேஞ்ச் பண்ண வைக்கும். இது வந்து மிதுனத்துக்கு இந்த டிசம்பரில் உண்டு. புதன் சூரியன் வந்து உங்களுக்கு இந்த 7th house கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா 15th and 17th, அதுக்கு பிறகு முடிவு எடுக்கிறது நல்லது. ஏன்னா அவருடைய பார்வை இருந்ததுன்னா எடுக்கக்கூடிய முடிவுகளை தடுமாற்றம் இருக்கக்கூடாது, தெளிவு இருக்கணும். அதனால் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் டிசம்பர் எடுக்கிற முடிவுகள் ஃபேவராக இருக்கணும் அர்த்தம். செவ்வாய் வந்து 10th இடத்துலேருந்து 11th இடத்து 10 and 11 கனெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பெரிய பாதகம் கிடையாது. 10th house இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய பொசிஷனை வந்து நிரூபிக்கப்படும். 11th house செவ்வாய் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா லார்ட் ஆஃப் 11 in 11, 11 செவ்வாய் வந்தால்
உங்களுக்கு லாபகரமான ஒரு செவ்வாயாக மாறும், ஆதரவு கிடைக்கும்னு அர்த்தம். இதெல்லாம் செவ்வாயால் கொடுக்கப்படுது. சுக்கரன் ஐந்தாம் இடத்துல, இதுதான் உங்களுக்கு வந்து இந்த மந்தில் ஃபஸ்ட் ஆஃப்ல ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஏன்னா சுக்கரன் ஐந்து கூடையவன் ஐந்தாம் இடத்துல இருந்தால் மன திருப்தி, அது அப்படின்னா என்ன, நம்ம நினச்ச விஷயம் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை சரி பண்ணணும்னு நினச்சது கூட சரி ஆகுது அப்படிங்கிறது இந்த சுக்கரன் கொடுக்கும். இதுதான் பலம், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்துடைய பலம் அப்படின்னு அர்த்தம். மைண்டில் வந்து ஒரு உறுதித்தன்மை அப்படிங்கிறது அர்த்தம், இது சுக்கரன் கொடுக்கும். சுக்கரன் பட் ஆனால் என்னென்னா லெவன்த்தில் வந்து உங்களுக்கு 11th of December டிரான்சிட் ஆகிடுது, ஆறாம் இடத்துக்கு போனோடனே அவருடைய பலம் கொஞ்சம் குறையுது. ஸோ இப்போ நம்ம மிதுனத்துக்கு பலன்களாக பார்க்கும்பொழுது இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, டிசம்பர் மாதம் 2020 பொறுத்த வரைக்கும் கரியரில் நிதானமாக யோசித்து தெளிவான முடிவெடுங்க. பிரச்சனைகள் வரும், ஆனால் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், தெளிவான முடிவெடுங்க. மாற்றம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தால் தைரியமாக செய்யுங்க. விபரீத ராஜயோகம் இருக்கிறதுனால நெகட்டிவாக போகிறதெல்லாம் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும், இது பலன் நம்பர் ஒன். திருமணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா நிறைய தடங்கள் இருக்குது. 8th house சனி குரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு சுக்கரன் வந்து ஆறாம் இடத்தை கனெக்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தெரியலை. ஸோ திருமண விஷயங்கள் முயற்சி எடுக்கும்போது நிதானமாக எடுங்க. ஒருவேளை உங்கள் பார்ட்னருக்கு நல்ல டைம் இருந்தால் நடக்கலாம். எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன், செகண்ட் ஹாஃபில் பெட்டர் டைமாக இருக்குது, அந்த டைமில் நீங்கள் முடிவெடுத்தால் தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க. ஹெல்த் வைஸ் டேக் மோர் கேர், உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தையும் ரொம்ப நல்லா பார்த்துங்க. ஏன்னா 9 சனி இடத்துல இருக்கார், உங்களுடைய அப்பாவை கனெக்ட் பண்ணுற இடம் அது. அதே மாதிரி 4 புதன் வந்து 6 இடத்துலேருந்து 7 நகரம். இதெல்லாம் நம்ம டோட்டலாக பார்க்கும்போது பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை டேக் கேர் பண்ணுங்கள். ஓவரால் மிதுனம் ஒரு சின்ன ஜாக்கிரதையான எண்ணங்களோட இந்த மாதத்தை நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா சரிவர அழகாக நீங்கள் வந்து கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டீட்டெயில் அனாலிசிஸ், ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் டிரான்ஸிட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது. ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இருக்குது, கார் வாங்குற ஐடியா இருக்குது. ஸோ வெஹிக்கிள்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலேயே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப்பு, அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றினா இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும்.